சிபிஎஸ்இ கிளஸ்டர் 6 என்ற பள்ளி மாணவர்களுக்கான கூடைப்பந்து போட்டி கோவை சுகுணா பள்ளியில் கோலாகலமாக துவங்கியது. கோவை காலப்பட்டியில் உள்ள நேரு நகரில் 2019-2020 கல்வியாண்டின் சிபிஎஸ்இ மாணவ மாணவிகளுக்கான கிளஸ்டர் 6 என்ற கூடைப்பந்து போட்டி சுகுணா பள்ளியில் கோலாகலமாக துவங்கியது. இது 14 தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டுக்கான கூடைப்பந்து போட்டி முதன்முறையாக கோவையில் துவங்கியுள்ளது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த 128 பள்ளிகளிலிருந்து 263 அணிகள் கொண்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியை கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜித் குமார் IPS சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சுகுணா கல்வி குழுமத்தின் தலைவர் லட்சுமி நாராயணசாமி, தாளாளர் சுகுணா உள்பட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜித் குமார், முதல் முறையாக இதுபோன்ற போட்டி நடைபெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். மேலும் போட்டியில் பங்கு பெறும் மாணவர்கள் வெற்றி பெற தனது வாழ்த்துக்களையும் சுஜித் குமார் தெரிவித்துக் கொண்டார். We feel proud to inaugurate, I feel proud to inaugurate this CBSE Cluster 6 basketball tournament, which is first time happening in Coimbatore, and it's a big event. Around 3000 students are participating in it, and it's good that our city Coimbatore got this time opportunity to host this tournament. I wish all the participants all the best, and may the best team will win, and thank you. CBSE Cluster 6 டோர்னமெண்ட் ஃபார் தமிழ்நாடு புதுச்சேரி இன்று நன்ற விதத்தில் தொடங்கப்பட்டது. திரு சுஜித் குமார் அவர்கள் இதை தொடக்கி வைத்தார். சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ் காம்பூர் டிவிஷன். இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தங்கியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற எங்கள் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே ஃபுட் இஸ் பீன் கிவன் டு தெம். அண்ட் இதில் 178 ஸ்கூல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் வந்து இது அண்டர் 17 டோர்னமெண்ட்டும் அண்டர் 19 டோர்னமெண்ட்டும் இருக்குது. இதில் வந்து ஒரு 136 டீம்ஸ் வந்து அண்டர் 17லேயும் ஒரு 65 டீம் அண்டர் 19லேயும் வந்திருக்காங்க. இதில் வந்து பாய்ஸ் டீம் வந்து ஒரு 60%, கேர்ள்ஸ் டீம் வந்து ஒரு 40% வந்திருக்காங்க. இதில் வந்து இந்த தடவை அந்தமான் நிக்கோபார்லேருந்து வரல, என்ட்ரி கொடுத்துருந்தாங்க பட் வரல. புதுச்சேரி அண்ட் தமிழ்நாடுலேருந்து எல்லா டீம்ஸ் வந்திருக்காங்க. இதுதான் முதல் முறையாக கோயம்புத்தூரில் ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் நடைபெறுகிறது. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி தட் இது வந்து எல்லாம் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸுங்க. சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் மேக்ஸிமம் ப்ரைவேட்டில் தான் இருக்குங்க. எல்லாம் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க. கோவை ஹோப் காலேஜ் ராமானுஜன் அருகில் உள்ள பங்கார் லேஅவுட்டில் கடந்த 48 நாட்களாக அருள் வலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ அருள்மிகு அஷ்ட கால பைரவர் திருக்கோவிலில் இன்று 48வது நாள் மண்டல பூஜை நிறைவினாலும் 101வது சங்க அபிஷேக பூஜையும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுமார் 7 குருக்களை வைத்து இந்த விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேள்வி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதியம் அபிஷேகமும் அன்னதானமும் நடைபெறும். மாலை 6 மணிக்கு இன்னிசை நிகழ்ச்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலேயே மிக சிறந்த சக்தி வாய்ந்த கோயிலாக இந்த ஸ்ரீ கால அஷ்ட பைரவர் திருக்கோவில் திகழும் என்பது ஐயமில்லை. இந்த கோயில் காலபைரவர் தனியாக இருக்கும் கோவில் தமிழ்நாட்டில் ஒரு சில கோயில் தான் இருக்குது. அந்த வகையில் கோயம்புத்தூரில் இருக்கும் இந்த கோயில் மிக சிறந்த சக்தி வாய்ந்த கோயிலாக திகழும் என்பது ஐயமில்லை என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து பக்தர்களும் இந்த கோயிலை வந்து காலபைரவரை தரிசிக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னங்கிறது கூட பல நிறைய டைம் மக்களுக்கு கன்ஃபியூஷன் வர ஒரு டாபிக் தான். பிகாஸ் நிறைய டைம் வெஜிடேரியனிசம் வீகனிசம் மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. வெஜிடேரியனிசத்துக்கு வீகனிசம்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி வீகனிசம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வெஜிடேரியனிசம். வெஜிடேரியனிசத்தில் வந்து ஆனிமல் மீட் அண்ட் எக்ஸ் ஆர் ஃபிஷ் இது யூஸ் பண்ணாமல் இருக்கும். பட் என்ன டெய்ரி வந்து யூஸ் பண்ணுவோம். பன்னீர் அண்ட் மில்க் பேஸ்ட் கீ பட்டர் எல்லா விதமான டெய்ரி ப்ராடக்ட்ஸும் வெஜிடேரியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் வீகனிசம்னா லேக் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன். நம்ம வந்து ஒரு எந்த விதமான அனிமல் ப்ராடக்ட்ஸும் அதில் வராது. எந்த விதமானன்னா டெய்ரி மட்டும் இல்லை, ஹனி ஹனியும் வராது. ஹனி எது ஆனிமல்ஸுக்கிட்டேருந்து வர்ற என்ன ப்ராடக்ட்டும் வந்து இந்த மெனுவில் வந்து இன்க்ளூட் ஆகாது.
ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைரி ப்ராடக்ட்ஸ் இந்த டைரியோட டெரிவேட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த பட்டர், நெய், வெண்ணெய், நெய், அதெல்லாமே நன் ஆஃப் தோஸ் திங்ஸ் வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ண மாட்டோம். மில்க் இன் எனி ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது, பிளான்ட் பேஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இந்த நம்ம மில்க்னு சொல்கிறத பலவிதமான மில்க் வந்து நட் பேஸ்டு, பிளான்ட் பேஸ்ட்லேருந்து நம்ம இது பண்ண முடியும், ப்ரிப்பேர் பண்ண முடியும். காஷ்யூலேருந்து பண்ண முடியும், ஆல்மண்ட்ஸ்லேருந்து பண்ண முடியும், பீனட்ஸ்லேருந்து பண்ண முடியும், ஓட்ஸ்லேருந்து பண்ண முடியும். நிறைய நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ்லேருந்து, பிளான்ட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து டெய்ரி பண்ண முடியும். அந்த டெய்ரியிலேருந்து பட்டர், கீ, சீஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் ஹனி, ஹனி வந்து யூஸ் பண்ண மாட்டோம், வீகன்ஸ் டோன்ட் யூஸ் ஹனி. என்னென்னா அது வந்து ஆனிமலோட ப்ராடக்ட், அது ஆனிமல்கான அதுக்காக ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட், அது வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் நம்ம பண்ணுறதில்லை. ஸோ வீகனிசமோட அவேர்னஸ் வந்து டே டு டே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது. பட் என்ன, இந்த கண்ட்ரியில் வந்து அந்த அவேர்னஸ் இன்னும் அந்த லெவலுக்கு வரல. அது மோர் அண்ட் மோர் பீப்புள் அது வந்து அதை க்ரியேட்டிங் அவேர்னஸ்னால், அதை தெரிஞ்சதுன்னா, அந்த தெரியும் போது தான் அதை பற்றி உள்ள டிசைர் வந்து மைண்டில் வரும். அது அந்த டிசைர் வந்தால் தான் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது வரணும்னா நம்மளுக்கு அதோட என்ன நெகட்டிவ் எஃபெக்ட்னு தெரியணும், மில்க் சாப்பிட்டா என்ன அதோட ப்ராப்ளம் தெரியணும். ஒரு க்ரூவல்ட்டி தவிர ஹியூமன்ஸுக்கே வந்து அது வந்து ஒரு ஹெல்த்துக்கு வந்து எஃபெக்ட் ஆகுங்கிறத நிறைய பீப்புளுக்கு புரியுறது. என்னோடய பேர் வந்து அருண்குமார், என்னோடய பார்ட்னர் சிவராம் கூட இருக்காருங்க. இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து இப்போ 2 இயர்ஸ் ஆக போதுங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. வி ஆர் பியூர்லி இன் டு அ வெஜிடேரியன். எங்களுக்கு இப்போ மந்த்லி மந்த்லி ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணுவோம். இந்த வீகனிசமுக்கோசரம் ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ நியூவாக வீகன் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு வி ஹவ் ஸ்டார்டட் அப் அ நியூ ஃபுட்டுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நோ டைரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் நோ அனிமல் பை ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோங்க ஃபுட்டில் வந்து. இட் இஸ் நாட், இது வந்து ஒரு ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்பாக இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து வீகனுக்கு ஒரு தனியாக ஒரு மெனு கொண்டு வர போகிறோம். ஏன்னா இப்போ இந்த 2 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வீகன் ஃபுட்டு வந்து 4 கப்ஸில் வந்து வாண்டட் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க, ஃபுட்ஃபால் ஜாஸ்தியாக இருந்தது. எங்களுக்கு ஒரு என்ன சின்ன ட்ராபேக்காக இருந்தது கூட சொல்லலாம், ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், யோசிச்சு வச்சு செய்கிறதுக்கு இதாக இருந்ததுங்க. ஸோ ஒரு ஐடியா கிடச்சிது, சரி இதை வீகன் பற்றி பண்ணுறதுக்கு வீகன் ஃபுட்டு சாப்பிட்றவங்க நிறையா பேர் நம்ம கோயம்புத்தூரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப்பாக இந்த ஒரு மெனு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா வீகனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சூப்லேருந்து ஆரம்பித்து எண்டு மட்டும் டெசர்ட் முடிகிற மட்டும் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபுல் செட் ஆஃப் மெனு ரெடி பண்ணிடுவாங்க. பை 2020 அந்த மெனுவும் லான்ச் பண்ணுவோம், அதுக்கும் மினிமம் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த ஃபுல் கம்ப்ளீட் மெனு சப்போர்ட் பண்ணுறதுக்கு.